Hi friends, welcome back to my channel Annaraja's Kitchen. இன்னைக்கு ரொம்ப ஈஸியான வெஜிடபிள் சூப் பண்ணி காட்ட போறேன். அதுக்கு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா மெல்ட் ஆனதும் ஒரு 4-5 பல்லு பூண்டை குட்டி குட்டியா கட் பண்ணி இதுல ஆட் பண்ணி லைட்டா பொன்னிறமா வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேரட், 4 பீன்ஸ், 1/4 கப் அளவு கார்ன் இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணணும். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு 1 லிட்டர் பாட்டில் இருக்கும் இல்லையா, அதில் 3/4 வாசி தண்ணியை இப்போ இதில் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் கார்னை மிக்ஸியில் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணலாம். இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அரை கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்து அகெயின் ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு நல்லா பாயில் பண்ணணும். 5 நிமிஷம் நல்லா கொதிச்ச அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் இதை சேர்த்துட்டு ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி இதில் சேர்க்கணும். இது முற்றிலும் ஆப்ஷனல் தான், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது சேர்க்கறனால கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அவ்வளோதான். இப்போ அருமையான ரொம்ப ஈஸியாக வெஜிடபிள் சூப் ரெடி பண்ணியாச்சு, ரொம்ப ஆரோக்கியமானது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அருமையான ரெசிபியில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் அண்ட் டேக் கேர். திஸ் இஸ் பிரியா ஃப்ரம் அன்னராஜாஸ் கிச்சன்.